எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் கொற்றவை. வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். குமரிக்கோட்டின் வடப்பால் விரிந்த அடர்காட்டில் வாழ்ந்தனர் பெரும் பற்கள் கொண்ட கரிய நிற மக்கள். பிறரவர்களை எயினர் என்றழைத்தனர். தங்கள் தொல்குடி குறித்த பெருமிதமும் பிற குடிகள் குறித்த அச்சமும் அவர்களை பிற மக்களிடம் சேராமல் தடுத்தன. ஆகவே அவர்கள் மொழி அவர்களிடம் மட்டுமே சுழித்தது. அவர்கள் எவருக்கும் அஞ்சாதவர்கள். அதலால் அவர்களை எந்த அரசும் ஆள முடியவில்லை. ஒற்றை கொம்புள்ள கலைமான் மீது உளவும் குடிமூத்த அன்னையே அவர்களுக்கு தலைவியாக இருந்தாள். குடியில் ஒருவரை கொல்ல ஆணையிடும் உரிமை அவளுக்கு மட்டுமே இருந்தது. ஏனெனில் ஈன்ற அன்னையே கொல்லும் தகைமை கொண்டவள் என்றது குடிச்சொல். மூதன்னையரை ஈனும் பேரன்னை ஒருத்தி தங்கள் தலைகளுக்கு மேல் எழுந்து விண்ணில் நிற்கும் குமரிமுகட்டின் உச்சிப்பாறையில் ஒற்றை பாதம் ஊன்றி நின்று தவம் செய்வதாக அவர்களின் தொல்கதைகள் சொல்லின. அவளது கருங்கூந்தல் விண்ணில் பரவி மலையாயிற்று. அவளது கண்களின் சுடர் பகல் ஒளியாயிற்று. அவள் கனிவின் தன்மையே நில ஒளியாயிற்று. கலைமான்கள் மட்டுமே மலையேறி அன்னையின் பாதத்தடம் வரை செல்ல இயலும் என்றறிந்தனர். குகை சுவர்களில் கலைமான் பாதங்களை பொறித்து அவ்வரிசையின் இறுதிப்புள்ளியில் செஞ்சுடர் வடிவாக அன்னை இருப்பதாக எண்ணி அவர்கள் வணங்கினர். கொல்தொழில் அன்னையை கொற்றொழிலால் என்றனர் எயினர். கொள்தவம் செய்யும் அவளை வணங்கி கொற்றவை என்ற சொல்லை தங்கள் குடிக்கி அரசி என்று வகுத்து கொண்டனர். யானை தோல் போர்த்தி செஞ்சடை விரிய கையில் மழுவும் சூளமுமாக அமர்ந்த வெறிக்கோளமாக அவளை குகை சுவர்களில் வரைந்து மலரும் நீரும் ஊனும் தூபமும் படைத்து வழிபட்டனர். கொற்றவை ஆட்சியில் எயினர் குடி பெருகிய போது மூதன்னையர் எண்ணிக்கை மிகவே அன்னையர் கூடும் அவை ஒன்று செய்த பின் அவர்களுடைய அடையாளமாக சிறுமியொருத்தியை கலைமான் மீதேற்றி பேரன்னையாக வணங்கினர். அவளுக்கு முன் படையிலிட்டனர். கொற்றவக்குமரியின் மக்கள் நாங்களென்று காட்டுக்குள் கூத்திட்டனர் எயினர். கொற்றவை தொடரும்.